என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரூப் 4க்கு தனி வட்டியில வெறும் 36 கணக்கு பார்த்தா போதும். உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ண தெரியலனா கூட பரவாயில்லைங்க, ஜஸ்ட் க்வெஸ்சன் வித் ஆன்சர் மக்க பண்ணா கூட போதும். நாளைய குரூப் 4 தேர்வில் மினிமம் 1-2 கேள்விகள் உறுதி, டைரக்டாவே க்வெஸ்சன் கேட்பான் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? கொஞ்சம் டவுட் தான்பா. ஆனா கடந்த 10 வருஷ குரூப் 4 க்வெஸ்சனை அனலைஸ் பண்ணி பார்க்கையில 13 குரூப் 4ல 1, 14 குரூப் 4ல 1, 16 குரூப் 4ல 2, 18 குரூப் 4ல 1, 19 குரூப் 4ல 2, 22 குரூப் 4ல 2, கடைசி 2 எக்ஸாம்ல 2 கேள்வி கேட்டிருக்கான். 10 வருஷத்துல 6 குரூப் 4 நடந்திருக்கு. 3 குரூப் 4ல 2 கேள்வியும், 3 குரூப் 4ல ஒவ்வொரு கேள்வியும் கேட்டிருக்கான். அப்ப தனி வெட்டியில 1-2 கேள்வி கண்டிப்பா உறுதினே சொல்லிட முடியும். அதுக்கப்புறமா 2022-23 நடந்த டிஎன்பிசி க்வெஸ்சன்ஸ் கிட்டத்தட்ட 50 எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த குரூப் 4 குரூப் 2லாம் இல்லைங்க, மொத்தமாக டிஎன்பிசியில் 2022லையும் 23லையும் கிட்டத்தட்ட ஒரு 50 எக்ஸாம் நடந்திருக்கு. 50 எக்ஸாம்லையும் புது புக்கில் இருந்தே தான் க்வெஸ்சன்ஸ் அதுவும் டைரக்டாகவே கேட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அது கூட இல்லைங்க, 2022 குரூப் 2, குரூப் 4, அப்புறம் குரூப் 8, அதுக்கப்புறம் 2023 குரூப் 3A எக்ஸாம், இந்த நாலுமே நம்ம மேஜராக நிறைய பேர் எழுதக்கூடிய எக்ஸாமு. இந்த எக்ஸாமில் கூட தனி வெட்டிக்கு புது புக்லேருந்து தான் அப்படியே டைரெக்டாக க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. இப்போ நாளைக்கு நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்லேயும் புக் புத்தகத்தில் இருக்கிற டைரக்டாக ஏதாவது ஒரு டஃப்பாக இருக்கிற க்வெஸ்சனோ ஈஸியாக இருக்கிற க்வெஸ்சனோ நேரடியாக கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆமாம் தானுங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த தனி வெட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தினா 7th நியூ புக்கில் இருக்குதுங்க. தனி வெட்டியும் சதவீதமும் தனி வெட்டின்னு டைட்டில் இருக்கும். அதில் தனி வெட்டியில் பாருங்களேன், நான் க்வெஸ்சன் வித் ஆன்சராக கொடுத்துட்டேன். ஏன்னா எத்தனை கேள்வி இருக்குது பாருங்களேன், கணக்குகள் அப்படியே நான் வித்து க்வெஸ்சன் ஆன்சர் கொடுத்துட்டேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண தெரிஞ்சால் ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்க, பிரச்சனை இல்லை. நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணி, இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் முடியல சார், எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லை சார் அப்படின்றவங்க ஜஸ்ட்டு புக்கில் 24 கேள்வி இருக்குங்க, சரிங்களா, தனி வெட்டியில். அதுக்கப்புறம் புக் பேக்கில் ஒரு 3, 27 ஆச்சா, ரைட்டு. அதுக்கப்புறம் கூடவே தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கண்டிப்பாக படிக்கணும். அது 8th புக்கில் இருக்குது, அதில் ஒரு 9 கேள்விங்க. மொத்தம் நமக்கு 36 கேள்விகள். நம்ம அதாவது வரலாற்றுலாம் பார்த்தோன்னா 100க்கு மேற்பட்ட கேள்விகள் மக்க பண்ணியிருப்போம். வெறும் 36 கேள்வி க்வெஸ்சன் படிங்க, ஆன்சரை மக்க பண்ணிட்டு போங்க, டேரெக்டாக கேட்டால் ஷேடோ பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருங்க, முடிஞ்சிடுச்சு. சூப்பர்ப்பா. இந்த தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 8th புக்கில் இருக்கு இல்லையா, அது 2016 குரூப் 4லையும் அதே மாதிரி 2022 குரூப் 4 எக்ஸாம்லையும் கேட்டுடும். அதனால தான் அதையும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இது அழகாக எல்லா க்வெஸ்சனும் ஒரு முறை படிச்சுருங்க. என்னை கேட்டால் ஒரு 3 முறை படிங்க, சரிங்களா. ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு முறை 36 படிச்சுருங்க, இன்னொரு முறை படிங்க, இன்னொரு முறை படிங்க, போதும். நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு என்ன கொடுத்துட்டேன், ஏதாவது ஒரு கேள்வி கேளுன்னு சொல்லுங்களேன், கேள்வி கேட்ட உடனே கணக்கு சொன்னோடனே ஆன்சர் சொல்கிறீங்க. ஸோ அந்த அளவுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக எஃபெக்ட் போட தேவையில்லை, ஒரு கால் மணி நேரம் ஒதுக்குனாவே போதும், டைரெக்டாக கேட்டால் சூப்பராக அள்ளிடலாம் மார்க்கை, சரிங்களா. சரிப்பா, இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் இருக்கும், அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க, கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதியிருப்பேன், PDF அப்படின்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு புழுக்கள் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக PDF டவுன்லோட் ஆகிடும். கெட கெட கெடன்னு படிச்சுருங்க. ஐயா எனக்கு தெரியல ஐயா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க, அதில் நான் ஷேர் பண்ணி விட்டுறேன். ஒரு முறை ஒரு கால் மணி நேரம் உட்காந்து படிச்சுட்டு போயிடுங்க, முடிஞ்சு போச்சு. தனி வெட்டியில் எத்தனை கேள்வி கேட்டாலும் அசால்ட்டாக போட்டுடலாம், சரிங்களா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.